அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 38ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எண்ணிக்கை நூல் அதிகாரம் 29 முதல் 32 வரை. அதிகாரம் 29இல் ஆண்டவர் ஒவ்வொரு விழாக்களுக்கும் என்ன படையல் கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார். அதிகாரம் 30இல் பொருத்தனை பற்றிய விதிமுறைகளை கூறுகிறார். அதிகாரம் 31இல் மிதியானுக்கு எதிராக போரிடுமாறு மோசேயை கூறுகிறார். மேலும் அதன் பிறகு மோசே இறந்து விடுவார் என்றும் கூறுகிறார். அதிகாரம் 32இல் யோர்தானுக்கு கிழக்கே குடியேறிய குலங்கள் பற்றி விரிவாக கூறுகிறார். இதோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி அதிகாரம் 29 முதல் 32 வரை. தொடர்ந்து முழுமையாக வாசித்து அறிந்து கொள்வோம். எண்ணிக்கை அதிகாரம் 29. புத்தாண்டு விழா படையல்கள். 7ஆம் மாதம் முதல் நாளன்று உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. உங்களுக்காக எக்காலங்கள் முழங்கும் நாள் அது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள் செலுத்த வேண்டும். அதற்கு வேண்டியவை இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு, காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கிடாய்க்காக 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று தேவை. இவை தவிர மாதந்தோறும் அளிக்கும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், என்னாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை அவர்கள் முறைமையின்படி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலியாக அமையும். பாவம் போக்கும் நாளுக்கான படையல். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் உங்களுக்கு திருப்பேரவை கூடும். அப்போது உங்களை நீங்களே வருத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியொன்றை நீங்கள் அவருக்கு செலுத்துங்கள். அதற்கு தேவையானவை இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு, காளைக்காக 6 படியும் ஆட்டுக்கிடாய்க்காக 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்கும். மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலி, எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாக 1 வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய். கூடார திருநாள் படையல்கள். 7ஆம் மாதம் 15ஆம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும். நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது. 7 நாள்கள் நீங்கள் ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை இளங்காளைகள் 13, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலான எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு, 13 காளைகளில் ஒவ்வொன்றுக்கும் 6 படி, 2 ஆட்டுக்கிடாய்களில் ஒவ்வொன்றுக்கும் 4 படி பங்கு, 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்கும் 2 படி அளவில் இருக்கும். மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் 1 வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய். 2ஆம் நாள் இளங்காளைகள் 12, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அவற்றுக்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் 1 வெள்ளாட்டுக்கிடாய். 3ஆம் நாள் காளைகள் 11, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடையனவும் பழுதற்றனவுமான ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய படையில், நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் 1 வெள்ளாட்டுக்கிடாய். 4ஆம் நாள் காளைகள் 10, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், அதன் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 5ஆம் நாள் காளைகள் 9, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 6ஆம் நாள் காளைகள் 8, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய அதன் உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 7ஆம் நாள் காளைகள் 7, ஆட்டுக்கிடாய்கள் 2, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 14. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல், நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடைபெறும். நீங்கள் கடின வேலை எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்குகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டுபவை காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அவற்றுடன் முறைமைப்படி காளை, ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப உணவு படையல், அவற்றுக்குரிய நீர்ம படையல்கள், மேலும் எண்ணாலும் செலுத்தும் எரிபலி, அதற்குரிய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய். நியமிக்கப்பட்ட திருநாள்களில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியவை இவையே: உங்கள் பொருத்தனைகள், தன்னார்வ படையல்கள், எரிபலிகள், உணவு படையல்கள், நீர்ம படையல்கள், நல்லுறவு பலிகள் ஆகியவை நீங்களாக செய்ய வேண்டியவை இவையே. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். எண்ணிக்கை அதிகாரம் 30. பொருத்தனை பற்றிய விதிமுறைகள். மோசே இஸ்ரேல் மக்களின் குல தலைவர்களிடம் கூறியது: கடவுள் கட்டளையிட்டிருப்பது இதுவே, ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது. தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும். ஒரு பெண் இளமையில் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை செய்து உறுதிமொழிக்கு தான் கட்டுப்பட்டிருக்க அவள் தந்தை அவள் செய்து கொண்ட பொருத்தனையையும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியையும் கேட்டும் எதையும் அவளிடம் சொல்லவில்லை எனில் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும். அவள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உறுதிமொழியும் நிலைக்கும். ஆனால் அவள் தந்தை அதை கேட்ட நாளில் அவளுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனையோ அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியோ எதுவும் நிலைக்காது. ஆண்டவரும் அவளை மன்னிப்பார், ஏனெனில் அவள் தந்தை அதற்கு ஒப்புதல் தரவில்லை. ஆனால் அவள் பொருத்தனை செய்திருக்கையில் அல்லது கருத்தின்றி கூறிய சொற்களால் கட்டுண்டிருக்கையில் ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்க தன் கணவன் அதை கேட்டு அவன் அதை கேட்ட நாளில் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் நிலைக்கும், அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளும் நிலைக்கும். ஆனால் அவள் கணவன் அதை அறிய வரும் நாளில் ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கருத்தின்றி கூறிய சொற்களையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். ஒரு விதவை அல்லது மனமுறிவு செய்யப்பட்டவள் செய்து கொண்ட பொருத்தனைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறிய இதற்கும் அவளே பொறுப்பாவாள். மேலும் அவள் கணவன் வீட்டில் பொருத்தனை செய்திருக்க அல்லது தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் உறுதிமொழி எடுத்து கொண்டிருக்க அவள் கணவன் அதை கேட்டும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் இருந்திருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும். அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறியது ஒவ்வொன்றும் நிலைக்கும். ஆனால் அவள் கணவன் அவற்றை கேட்ட நாளில் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளோ அவளை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் கூறிய வார்த்தைகளோ எவையும் நிலைக்கா. அவள் கணவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். தன்னை வருத்தி கொள்ளுமாறு அவள் செய்து கொண்ட எந்த பொருத்தனையையும் தன்னை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் எடுத்துக்கொண்ட எந்த உறுதிமொழியையும் அவள் கணவன் நிலைப்படுத்தலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். ஆயினும் அவள் கணவன் ஒரு நாளும் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட எல்லா பொருத்தனைகளையும் அல்லது அவளை கட்டுக்குள்ளாக்கும் அவளின் உறுதிமொழிகள் அனைத்தையும் அவன் நிலைப்படுத்துகிறான். அவன் அவற்றை கேட்ட அவளிடம் ஒன்றும் சொல்லாதபடியால் அவன் அவற்றை நிலைப்படுத்தி விட்டான். ஆனால் அவற்றை பற்றி கேட்ட பெண் அவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவளின் குற்றத்திற்கு அவனே பொறுப்பு. ஒரு கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையிலும், ஒரு தந்தைக்கும் அவர் வீட்டில் இளமையாயிருக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலும் இருக்குமாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிமுறைகள் இவையே. எண்ணிக்கை அதிகாரம் 31. மீதியானுக்கு எதிரான புனித போர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மீதியானியரை பழிவாங்கு, அதன் பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார். மோசே மக்களிடம் கூறியது, ஆண்டவருக்காக மீதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆள்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1000 பேரை போருக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே இஸ்ரேலின் 10000 தவறுகளிலிருந்து குலம் ஒன்றுக்கு 1000 வீதம் 12000 பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு எலியாசர் மகன் பினஹாசுடன் போருக்கு அனுப்பினார். அவர் திருத்தல துணை கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மீதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மீதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர். மீதியானின் 5 அரசர்கள் ஏலி, இரக்கேம், சூர், கூர், இரபா ஆகியோர். அத்துடன் பேகோரின் மகன் பிழையாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள் மீதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர். அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள், மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர். அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர். ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர். பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோர் கொள்ளையடித்தவை சூறையாடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்திலிருந்த மோசே, குரு எலியாசர், இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர். படை திரும்பி வருதல். மோசே, குரு எலியாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர். 1000வர் 100வர் தலைவர்களாகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினங்கொண்டார். மோசே அவர்களிடம் கூறியது, பெண்கள் எல்லோரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா? பிழையாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பேகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள், ஆண் உறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள். ஆனால் ஆண் உறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் 7 நாள்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள். உங்களையும் நீங்கள் சிறைப்பிடித்தவர்களையும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள். உடைகள், தோல் பொருள்கள், வெள்ளாட்டு உரோம வேலைப்பாடுகள், மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் குரு எலியாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவற்றின் தீட்டாகலும் மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பை தாங்கக்கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் தோய்த்தெடுக்க வேண்டும். 7ஆம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் தீட்டாகலும் நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம். கொள்ளைப் பொருளை பங்கிடுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆள்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு எலெயாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் கணக்கெடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளை பொருளை பங்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரரிடமிருந்த ஆள்கள், மாடுகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றில் 1/5 ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள். அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு எலெயாசரிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆள்கள், காளைகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து 51% எடுத்து ஆண்டவரின் திருவுரைவிடத்துக்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும். மோசேயும் குரு எலெயாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர். படைவீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை 6,75,000 ஆடுகள், 72,000 மாடுகள், 61,000 கழுதைகள், ஆள்கள் மொத்தம் 30,000 பேர். அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள். போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கிலுள்ள ஆடுகளின் தொகை 3,37,500. ஆண்டவர் பங்கில் இருந்த ஆடுகள் 675. காளைகளின் தொகை 36,000. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. கழுதைகளின் தொகை 30,500. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்கு பங்காக அளித்தவை 61. ஆள்கள் தொகை 16,000. அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் 32 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை மோசே குரு எலெயாசரிடம் கொடுத்தார். போருக்கு சென்றிருந்த ஆள்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு. மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பங்கில் ஆடுகள் 3,37,500, காளைகள் 36,000, கழுதைகள் 36,500, ஆள்கள் 16,000 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆள்களிலும் கால்நடைகளிலும் 51% எடுத்து அவற்றை ஆண்டவரின் திருவுரைவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசே கொடுத்தார். பின்பு 1,000 படைத்தளபதிகள், 1,000 தலைவர்களும் 100 தலைவர்களும் மோசேயை அணுகினர். அவர்கள் மோசேயிடம், உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்குட்பட்ட போர் வீரரை எண்ணிய போது ஒருவரும் குறையவில்லை. அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன் அணிகளான காப்பு வகைகள், கடகங்கள், முத்திரை மோதிரங்கள், காது வளையங்கள், குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர். மோசேயும் குரு எலெயாசரும் அவர்களிடமிருந்து கைவினைப் பொருள்களான எல்லா பொன் அணிகளையும் பெற்று கொண்டனர். 1,000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய 200 கிலோகிராம். ஒவ்வொரு படைவீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான். மோசேயும் குரு எலெயாசரும் 1,000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்று கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். எண்ணிக்கை அதிகாரம் 32. யோர்தானுக்கு கிழக்கில் இருந்த குலங்கள். ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாயிருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே, குரு எலெயாசர், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து அச்சரோத்து, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நெபோ, பெயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடக்கிய நிலப்பகுதிகள் ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை. உமடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றனர். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு உமடியார்களுக்கு உடைமையாக தரப்படட்டும், எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர். ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது, நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிளக்க செய்கிறீர்கள்? அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேசு பர்னேயாவிலிருந்து நான் உங்கள் மூதாதரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தனர். அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிளக்க செய்தனர். அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் உண்டது. அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது, எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் 20 அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும் நான் அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை. எபுனேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது. அவர் இப்பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை அலைய செய்தார். ஆண்டவர் பார்வையில் தீயன செய்த தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது. இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பிவிட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோபக்கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள். பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்களிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கி செல்ல ஆயத்தமாய் இருப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அரண்சூல் நகர்களில் வாழ்வார்கள். இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கி கொள்வோம். ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கே யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள். மோசே அவர்களிடம் கூறியது, நீங்கள் இதை செய்தால் ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால் உங்களில் போர்க்களந்தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்து சென்றால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்தடங்கும். அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவர்கள் ஆவீர்கள். இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடைமையாகிவிடும். ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள். நீங்கள் வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசேயிடம், எம் தலைவர் கட்டளைப்படியே உம் அடியார்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாத நகர்களில் தங்கியிருப்பர். ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே எம் அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களந்தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர். இது பற்றி மோசே, குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் மக்களின் குலங்களில் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அவர்களிடம், காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களந்தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர். நாடு உங்களுக்கு முன் பணிந்தடங்கும். பின் நீங்கள் கிளையாது நாட்டை அவர்களுக்கு உடைமையாக கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போர்க்களந்தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால் கானான் நாட்டில் உங்களுக்கிடையே அவர்களும் உடைமைகள் பெறுவர் என்றார். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக, ஆண்டவர் உம் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களந்தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனேயே இருக்கும் என்றனர். மோசே, காத்து புதல்வர், ரூபன் புதல்வர், யோசேப்பு மகன் மனாசேயின் பாதி குலத்தவர் ஆகியோருக்கு எமோரிய மன்னன் சீஹோனின் அரசையும் பாசான் மன்னன் நோகின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார். காத்து புதல்வன் தீபோன், அச்சரோத்து அரோயர், அச்சரோத்து சோபான், யாசேர், யோக்பஹா, பெத்நிம்ரா, பெத்காரான் ஆகிய அரண்சூல் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினர். ரூபன் புதல்வர் எஸ்போன், எலையாலே, கிரையத்தாயிம், நெபோ, பஹால் மெஹோன் இந்த பெயர்கள் மாற்றப்பட்டன. சிப்மா ஆகியவற்றை கட்டினார்கள். அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினர். மனாசே மகன் மாக்கீர் புதல்வர் கிளையாதுக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்து எமோரியரை துரத்திவிட்டனர். மோசே கிளையாதை மனாசே மகன் மாக்கீருக்கு கொடுத்தார். அவர் அதில் வாழ்ந்தார். மனாசே மகன் யாயீர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றி கொண்டார். அவற்றை அவர் அவ்வோத்துயாயீர் என்று அழைத்தார். நோபாகு என்பவர் புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி கொண்டார். அவர் அதை தம் பெயராலே நோபாகு என்று அழைத்தார்.